அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, மேஷராசி மேஷ லக்னக்காரர்களே, அசுவினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் உள்ளடக்கிய மேஷராசி அன்பர்கள் அனைவருக்குமான வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம், அதாவது சுபக்கிருது வருஷம், கடந்த வருடம் பிளவ வருஷம், இப்போ இந்த வருஷம் ஆரம்பமானது தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபக்கிருது வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம். அதனுடைய பெயர் 14/4/2022 14/5/2022 வரை 31 நாட்கள் சித்திரை மாதம், அதாவது மேஷ மாதம் உங்களுடைய மாதம். இந்த மேஷ மாதத்தில் மாதம் பிறக்கின்ற பொழுதே, வருஷம் பிறக்கின்ற பொழுதே மிகவும் விசேஷமாக குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதிசார குரு பெயர்ச்சி நடக்குது. அதிசார குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்குது, ரெண்டு ஒன்று தான். ஏன்னா அவர் மீனத்திலேருந்து திரும்ப வக்கரகதியில், நட்சத்திரம் மட்டும்தான் வக்கரகதியில் மாறப்போகிறது. ஆனால் மீனத்திலேயே வக்கரகதியில் இருந்து இந்த வருஷம் பூரா அவர் மீனத்தில் தான் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 12 இடத்துக்கு வரக்கூடிய விரய குரு, 12 இடத்துல சுபக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்பு, தன்னுடைய சொந்த வீட்டில் குருவானவர் சுயக்ஷேத்திரம் பெற்று குரு வீட்டுக்கு வரப்போகிறார். இது அதிசார பலனை உள்ளடக்கிய பலனாகத்தான் உங்களுக்கு இந்த மாத பலன் இப்பொழுது சொல்ல போகிறேன். இது வருட பலன்லேயே இது வந்து சேரும், அவ்வளோவா வருஷ பலனில் நான் அவ்வளோவா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தினப்பலன், மாதப்பலன், அதுக்கப்புறம் கிரக பெயர்ச்சி பலன், அதுக்கப்புறம் தான் வருஷ பலன். வருஷ பலத்தை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு வருடமும் அதை மனசில் வச்சுருந்து உங்களால் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மைண்டில் வச்சு செய்ய அதை வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்கிறதுக்கு உண்டானதோ இல்லை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் அந்த மாதப்பலன் அந்தந்த மாதத்தில் கேட்கறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். தினப்பலனில் என்ன ஒரு மைனஸ்ன்னா, இப்போ உதாரணத்துக்கு தினப்பலனில் சந்திராட்டம்னு சொல்கிறோம். 12 மணி வரைக்கும் ஒரு சந்திராட்டம், நட்சத்திரம் சந்திராட்டம் இருக்குது. 12 மேலே உங்களுக்கு சந்திராட்டம் விளையிடுது. காத்தால் நீங்கள் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது சந்திராட்டத்தில் போகிறீங்க. சந்திராட்டம் விளையாடுற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யாமல் இருக்க முடியும் இல்லை? நம்ம 12 மணிக்கு மேலே தான் சந்திராட்டம் முடியுது, அதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்கிட்டையும் பேசுவோன்னு பேச முடியுமா? போய் அன்றாட வேலையை நீங்கள் செஞ்சு தான் தீரணும். அதனால் அது தினப்பலன்கிறது கொஞ்சம் மைனஸ் தான். தினப்பலனை மனசில் வச்சு யாரும் அன்னன்னைக்கு வேலைகள்லாம் செய்யவே முடியாது. அதனால் அதையொட்டி நான் சொல்லுவது என்னன்னா, இந்த மாதப்பலன் இது வருடப்பலனோடு சேர்ந்து வரும். அந்தந்த மாதத்தில் நான் சொல்கிறது தான் அது வருடப்பலனாக வந்துடுது. உங்களுக்கு லாங்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வருஷ பலனை தனியாக சொல்லி அதை நீங்கள் சேவ் பண்ணி அதை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மாதம் மாதம் சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் கேட்கலாம். அதனால் அது ஒரு விளக்கம். இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ மாதம் உங்களுடைய மாதம். மாதத்தில் 2வது நாளே பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. இதுதான் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷ நாள். சரி, பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி தினமானது அவ்வளவாக பெரிய ஒரு சிறப்பை எடுத்து கொடுக்காது. இந்த வருஷம் பூரா அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. பௌர்ணமி தினம்னா அன்றைக்கி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் கண்டினியூஷனாக உங்களுக்கு நடக்காது. நீங்கள் வேணால் உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள் பௌர்ணமி அன்றைக்கி, சிம்பிளாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பாருங்கள், அது தொடர்ச்சி ஆகுமானா தொடர்ச்சி ஆகாது. அதனால் இங்கே அது எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதனால் பௌர்ணமி அது 2 நாளில் வர்றதுனால இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம்,
உங்கள் ராசியிலேயே இப்போ ராகு கேது பயிற்சி நடந்து ராகுவானது மேஷ ராசியில் இருக்குது. மாதத்தினுடைய ஒரு 6-7 நாளுக்கு பின்னாடி சூரியன் ராகு புதன் சேர்க்கை மாத ஆரம்பம். அப்புறம் புதன் விலகி 2 இடத்துக்கு போயிடுது. சுக்கரன் குரு சுக்கரன் சேர்க்கை ஆறுது. இந்த மாதம் பூரா செவ்வாய் இருக்கிற இடத்துலையே இருக்க போகிறது. சனியானது அதனுடைய இடத்துலையே இருக்க போகிறது. புதன் மட்டும் இந்த வருஷத்தில் 4 தடவை வக்கரகதி ஆக போகுது. சுக்கரன் வக்கரகதி இருக்குது, குரு வக்கரகதி இருக்குது, சனி வக்கரகதி இருக்குது. இந்த வக்கரகதி காலங்களெல்லாம் கூட உங்களுக்கு சில அருமையான அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்களே நிறையா நடக்கும் குருவினுடைய பலம் கிடைக்கும் பட்சத்தில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது 14ஆம் தேதி வியாழக்கிழமை தான் ஆரம்பம், அன்னைக்கு தான் குரு அதிசாரம். இந்த மாத ஆரம்பம் வியாழக்கிழமை. பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷமானது ஆரம்பிக்கிறது, இந்த மாதமானது ஆரம்பிக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிகபட்சம் இல்லைன்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த வருடம் புறம் விரதம் இருப்பது நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைத்து வயதினரும், விவரம் தெரிந்த அனைத்து வயதினரும், ஒரு 15 வயசுக்கு மேலேயே வச்சுக்கலாம், வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு, குரு ராகவேந்தருக்கு, குரு ஷீரடி சாய்பாபாவுக்கு, எந்த குருவாக இருந்தாலும் சரி, சேஷாத்திரி சுவாமிகளுக்கு, ரமண சுவாமிகளுக்கு, அந்தந்த பக்தர்கள் அந்தந்த குருவுக்கு விரதம் இருந்து அந்த குருவை வணங்கி வரும்பொழுது இந்த குருவானவர் உங்களுக்கு சுப விரய குருவாகவே இருப்பார். அதாவது பணம் காசில் தட்டுப்பாடே இருக்காது. இதை நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா, 27 வயசுலேருந்து 47 வயது வரை உள்ள அனைத்து மேஷராசி ஆண் பெண் அன்பர்களுக்கு குருவானவர் பணத்தை கொட்டி கொடுப்பார். கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு வராது. குரு சுக்கரன் சேர்க்கை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது, மாத கடைசியில் அது விடுபடும் பொழுது, உங்கள் ராசிக்கே சுக்கரன் வரும்பொழுது, அடுத்து 2 இடத்துக்கு வரும்பொழுது, இந்த நிதிக்கு சொந்தக்காரரான உங்கள் ராசிக்கு தன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த 3 மாதத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பணவரவுகளை கொடுப்பார். ஆனால் அதை எதிர்நோக்கி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டாரு, நமக்கு நிறையா கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும்னு கற்பனையில் மிதக்காமல் இருக்கணும், தானாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு இந்த 3 மாதத்தில் பணம் வரும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வீட்டில் படுத்து தூங்கினா பணம் கிடைக்குமா? அந்த பணமெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு வரும்? கடனாக கொடுத்தது, உத்தியோகத்தில் உங்களுக்கு நிலையில் இருக்கக்கூடிய பேமெண்ட் பெண்டிங்கு, சேலரி பெண்டிங், இல்லை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பெண்டிங்கு, இல்லை உங்களுக்கு இன்சென்டிவ்னு சொல்லக்கூடிய ஊக்கத்தொகை பெண்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், தானாக கிடைக்கும். நினச்சிட்ருங்க, காத்துக்கிட்டு இருங்க, கிடைக்கும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உண்டு. அதுபோக இந்த 27 வயசுலேருந்து படித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வேலையானது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் உச்சம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில், இல்லை பெரிய அதிகாரி HOD, HR, டீம் லீடரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. கஷ்டப்பட்ட அனைத்து அன்பர்களுக்கும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். பரணி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, கிடைக்கும்.
கிருத்திகை நட்சத்திரம் தொந்தரவு பண்ணுங்க கிடைக்கும். மூணு நட்சத்திரத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அதான், தானாக கிடைக்கும், எதிர்பார்த்திருங்க கிடைக்கும், தொந்தரவு பண்ணுங்க கிடைக்கும். இந்த உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, வேலை மாறி வருவது, வேலை மாறி கிடைக்கிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட, ஏன்னா ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் வேலை கிடைக்கிறது. எட்டாம் இடத்துல கேது கண்டிப்பாக ரொம்ப அருமையாக, அந்த ஏழில் இருக்கக்கூடிய கேது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் பணவரவுகள், உத்தியோக வரவுகள்லாம் நிறையா கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அந்யோன்யம் தேவை. வாலின்றா சிரிக்க கற்றுக்குங்க, கோபத்தை அடக்குங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உரசல், விரிசல், பூசல் எல்லாம் சிமிட்டு வச்சு பூசுங்க சிரிப்பால். அந்த சிரிப்புங்கிறது பல நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். கோபம்ங்கிறது இன்னும் இருக்கக்கூடிய விரிசலை பெருசுபடுத்தும். அதுதான் அந்த ஏழில் இருக்கக்கூடிய கேது அந்த வேலையை செய்யும். அவர் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திங்க. சண்டை போடுறதா? நானா? எதுக்கு அனாவசியமாக நான் சண்டை போடணும்? இதே ராகுகேது பயிற்சியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி மாறிடணும். இந்த ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லுவாங்க துணை, அந்த துணை இடத்திலே நல்ல முறையிலே இருந்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது. தடால்னு சரண்டர் ஆகிடணும். நான் சொல்ல வர்றது அதுதான், தடால்னு சரண்டர் ஆகிடும். பிரச்சனைகளே வராது. பிரச்சனை இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் யார் மூலமாவது சமாதானம் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் உங்களுடைய சமாதானத்தை. சமாதானத்தில் இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா கர்மா பத்தாம் இடம், அந்த பத்தாம் இடத்துல யார் இருக்காங்க? சனி. அந்த சனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய கர்மாவை மாற்றாது. நீங்களாக போய் சமாதானம் பேசினாலும் ஆப்போசிஷனில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதைத்தான் பெருசாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் வேறு யார் மூலமாவது சமரசம் செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றிக்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. சண்டை சண்டையாவெல்லாம் இருக்கக்கூடாது. சண்டை சமாதானம் ஆனால் தான் நல்லது. இது இந்த ராசிக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய கடமை. இது ஏழில் கேது இருந்தாலும் அந்த வேலையை செய்யும், எட்டில் கேது இருந்தாலும் அந்த வேலையை செய்யும், நாலில் கேது இருந்தாலும் அந்த வேலையை செய்யும், ரெண்டில் கேது இருந்தால் அது வேறு மாதிரி விஷயத்தை செய்யும். குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும், அதை வேறு மாதிரி வரும். அதை அந்த ராசிக்கு சொல்லும்போது சொல்கிறேன். அதனால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கும். நீங்களே சமாளிச்சுக்கங்க. பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் முறைப்படுத்துங்கள், சரியாயிடும், சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்திலேயே போய் பேசினீங்கன்னா அது நடக்கும். சரி, அடுத்ததாக பார்த்தா பணம் கொடுக்கல் வாங்கல்ல, இனிமேல் கொண்டு யாருக்கும் நீங்கள் பணம்னு உங்கள்கிட்ட சுற்றி வளைச்சி பேச வந்தால் ஒரு நாலடி தூரம் தள்ளி போயிடுது. இல்லை காதில் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் பாட்டு கேட்டும் கேட்காத மாதிரி இருங்க, உங்களுக்கு பணம் விரயம் ஆகாது. அதாவது சுப விரயம்னா வீடை கட்டலாம், நிலம் வாங்கலாம், இல்லை வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாம், இல்லை வாங்கின வீட்டை பராமரிப்பு பண்ணலாம், குடும்பத்துக்காக எதை வேணாலும் செலவு பண்ணலாம். இது சுப விரயம். ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால மகனுடைய மகளுடைய படிப்புக்காக இல்லை வேறு இடம் மாத்திரத்துக்காக உங்களுடைய செலவுகளை நீங்கள் எதிர்பார்த்து செய்யலாம். படிப்புக்காகவோ இல்லை ஒரு சேமிப்பாகவோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து வாங்கி வைக்கிறதோ இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் மேஷராசிக்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு. அப்போ அரசாங்கம்னா இன்றைக்கி தான் நம்ம எல்லாத்தையும் அரசாங்கத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு.
சேமிப்பா அதான் ப்ரைவேட்டில் சிட் பண்ணி ஆரம்பித்தா அதான் ஒரு ரெண்டு வருஷம் நமக்கு ரொம்ப நல்லவங்களாக நடக்கிற மாதிரி நடந்துட்டு மூணாவது வருஷம் பெரிய நாமத்தை சாத்திட்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் வேகமான வளர்ச்சி இல்லாட்டாலும் கொஞ்சமாவது நம்மளுடைய பணத்துக்கு சேஃப்டி இருக்குங்கிற முறையில் அரசாங்கத்தை அணுகிறோம். அது ஒரு விஷயம், எல்லாமே அரசாங்கத்தை அணுகி தானே செய்யணும். பல பேர்களுக்கு பல விஷயங்கள் அரசாங்கத்து மூலமாக கெடுதலும் நடக்குது, நல்லது நடக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும், கவலைப்படாது. 45 வயசுலேருந்து 58 வயது வரை ஒழுக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் மேஷராசி ஆண் பெண்கள் அனைவருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து வந்து போகும் இந்த வருஷம் பூராமே. இந்த மாதத்திலிருந்து இந்த ராகு கொஞ்சம் சலனத்தையும் சூரியனோட சேரக்கூடிய ராகுவும் அடுத்து அங்கே வந்து சேரக்கூடிய சுக்கரன் ராகு புதன் ராகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்து செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ராகு அதனுடைய பிடிக்குள்ளே போகும்பொழுது ராகுனுடைய வலிமை ஜாஸ்தியாகும். எதை செய்கிறதா இருந்தாலும் அதிகமாக வரும், உடல்நிலை பாதிப்பு வருதா அதிகமாக வரும், சரியாகுதா தானாக சரியாகும். அதுதான் அந்த பத்தில் இருக்கக்கூடிய கர்மா பர்மனெண்ட் வேலையை செய்யும்னு சொல்லும். திருவோண நட்சத்திரத்திலையும் அவிட்ட நட்சத்திரத்திலையும் சனீஸ்வரன் பிரயாணம் பண்ணக்கூடிய காலம், அந்த சாரம் வாங்குகிறார். அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனுக்கு வலிமையை ஜாத்தியாக கொடுக்கக்கூடிய சனி தன்னுடைய எண்ணம் செயலில் ரொம்ப அதிகப்படியான வேகத்தை கொண்டு வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் மனசை கட்டுப்படுத்துங்கள், தானாக நடக்கிறது நடக்கட்டும்னு இருங்க, நல்லதே நடக்கும். எதிர்பார்த்து கிடைக்கலன்னா நமக்கு தோல்விங்கிறோம், எதிர்பார்த்து கிடைச்சா வெற்றிங்கிறோம். எதிர்பார்த்து கிடைக்கலன்னாலும் அடுத்து அடுத்தாப்பில் கிடைக்குங்கிற அந்த வெற்றியை எதிர்நோக்கி இருங்கள், நல்லது நடக்கும், கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். சார் எப்போவுமே ராசி பலனில் எப்படி வரும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி வரும்னா கொஞ்சம் சோதனையை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், அதுக்கப்புறம்தான் சாதனையை படைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் மனப்பக்குவமானீங்கன்னு கணக்கு. 58 வயசுலேருந்து 70 வயது வரை உள்ள அத்துணை இந்த ஓய்வு பெற்ற வயது உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக மகன் மகளுக்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. அவங்களுக்கு என்ன நல்லா வேணும், எதை எதெல்லாம் செய்யலாங்கிற அந்த எண்ணம் செயலுக்காக நீங்கள் அதை பயன்படுத்துங்க. மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை பயன்படுத்துங்கள். சித்திரை மாதங்கிறது மேஷ மாதம், அந்த மேஷ மாதத்துக்கு என்ன ஒரு இந்த ராசிக்கு இப்போ இந்த மாதத்தில் என்ன ஒரு வரியில் சொல்லணும்னா அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வழியிலே நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது வந்து யார் உங்களுடைய மகனோ மகளோ உங்களை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் வந்தால் நீங்கள் அவங்களுக்காக அனுசரணையாக இருக்கிறது நல்லது. 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்துணை மேஷராசி என்பர்களும் மேஷராசி நேயர்களும் ஆன்மீகத்திலே வருவது மிகவும் சிறப்பு. வந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாமே உங்களுடைய உடல் பொருள் ஆன்மா எல்லாமே அந்த ஆன்மீகத்தில் வந்து லயிச்சிடும், அது லயிக்க ஆரம்பிச்சிருங்க. யாரையும் நீங்கள் குத்தம் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்கிறது 70 மேல் வயதிலே இருக்கக்கூடிய மேஷராசி என்பது நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.